நம்மளோட யூனிட் ஃபோர் பாத்தீங்கன்னா லெஜர். லெஜர் தெரிஞ்சிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஜேர்னல் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சோ உங்க எல்லாத்துக்கும் ஜேர்னல் எந்த ஒரு டவுட்டும் இல்லைன்னு நம்புறேன். சோ இப்ப இந்த இதை பொறுத்த அளவுக்கு என்னன்னா ஜேர்னலோட ஃபார்மேட் சொல்லுங்க. ஜேர்னலோட ஃபார்மேட் சொல்லுங்க. டேட், பர்டிகுலர்ஸ், எல்ஜி, டெபிட், கிரெடிட். எல்ஜியா எல்எஃப்ஆ? எல்எஃப். எல்எஃப்னா என்னது? சாரி மேம். எல்எஃப்னா லெட்ஜர் ஃபோலியோன்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க, எல்எஃப்னா லெட்ஜர் ஃபோலியான்னு அர்த்தம். நான் ஜேர்னல் பாக்குறப்போ இந்த எல்எஃப்கான அர்த்தம் லெட்ஜர்ல சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ லெட்ஜரோட ஃபார்மேட் பாருங்க. லெட்ஜருக்கு எப்பவுமே நம்ம ரெண்டு சைடும் யூஸ் பண்ணும் அக்கௌண்ட்ஸ் நோட்டுக்கு. ஜேர்னலுக்கு ஒரு சைடு மட்டும் நீங்க எழுதியிருப்பீங்க, ஆனா லெட்ஜருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடும் யூஸ் பண்ணணும். சோ இதோட லெட்ஜரோட ஃபார்மேட் பாத்தீங்கன்னா டெபிட் சைட்ல டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப் அமௌண்ட், அதே மாதிரி கிரெடிட் சைட்ல. டெபிட் சைடு அப்படின்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. வீட்டுல ஒரு அர்ஜென்ட்க்கு போன் கேக்குறாங்க மேம், டாடி போன் எடுக்கலன்ட்டு. ஒருத்தவங்க வந்திருக்காங்களா, அவங்க வந்து கேக்குறாங்க மேம். அம்மா போன்ல அப்பா கால் போக மாட்டேது, இந்த போன் கேக்குறாங்க மேம். ஓகே, அப்ப நீங்க கால் பேசிட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆ ஓகேங்க. ஓகே, இப்போ இங்க பாருங்க லெட்ஜருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடு யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நோட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைட வந்து டெபிட் சைடு சொல்லுவோம், ரைட் ஹேண்ட் சைட வந்து கிரெடிட் சைடுன்னு சொல்லுவோம். ரெண்டு சைடும் சேர்ந்துதான் லெட்ஜருக்கு வந்து யூஸ் பண்ணணும். இங்க ஜேஎஃப்னு இருக்குல்ல, ஜேஎஃப்னா என்னது? ஜர்னல் ஃபோலியோ. எஸ், ஜர்னல் ஃபோலியோ. இப்போ இந்த எல்எஃப்க்கும் ஜேஎஃப்க்கும் இருக்கிற கனெக்ஷன் என்னன்னா, நம்ம வந்து ஜேர்னலுக்குன்னு தனியா ஒரு புக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவோம், லெட்ஜருக்குன்னு தனியா வந்து ஒரு புக்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ இப்ப இந்த ஜேர்னல் என்ட்ரிக்கான லெட்ஜர் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா, அங்க எல்எஃப் காலம்ல பேஜ் நம்பர் எழுதிடுவோம். ஓகேவா? இப்போ ஜேர்னல்னு ஒரு புக் இருக்கு, லெட்ஜர்னு ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப இந்த லெட்ஜரோட பேஜ் நம்பர் நமக்கு ஜேர்னல்ல தெரியணும்னா, இங்க இருக்கிற எல்எஃப் காலம்ல அதோட பேஜ் நம்பர் நம்ம எழுதிடுவோம். அதே மாதிரி இந்த லெட்ஜர் போஸ்டிங்கான ஜேர்னல் எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஜேர்னல் ஃபோலியோல நம்ம நம்பர் எழுதியிருப்போம். புரியுதா? இதுக்குதான் வந்து நம்ம எல்எஃப் ஜேஎஃப் வச்சுக்கிறோம். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா ஃபார்மேட்ல? ஓ மேம். லேகா புரியுதா? லேகா இதுதான் பேசிக்கான ஃபார்மேட் லெட்ஜரோடது. இப்போ சம்ஸ் நம்ம எப்படி போடணும்னு சொல்லிடுறோம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்க கொடுத்துருக்கிற அஞ்சுக்குமே ஜேர்னல் என்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஜேர்னல் வச்சுதான் நம்மளால லெட்ஜர் போஸ்டிங் வந்து போட முடியும். சப்போஸ் உங்களுக்கு டைரக்ட் லெட்ஜர் போஸ்டிங் கேட்டானா, அது என்ன டைரக்ட் லெட்ஜர் போஸ்டிங்னா, ஜேர்னல் எழுதாம டைரக்டா உங்களை வந்து லெட்ஜர் எழுத சொல்லுவான். ஸோ அப்படி கேட்டானா உங்களுக்கு ஜேர்னல் வந்து நீங்க மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி சைட்ல சின்னதா பென்சில் எழுதி வச்சு பார்த்துட்டு லெட்ஜர் போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாபு ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ், இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன கதிர்வேல்? இது வந்து பாபு ஸ்டார்டட் பிசினஸ் கேஷ் வந்து கேஷ் டு கேபிடல் மேம். கேஷ் டு கேபிடல். கேபிடல் னு மட்டும் சொல்ல கூடாது, இங்க பாபுனு பேர் கொடுத்திருக்காங்கல்ல, அப்போ பாபுஸ் கேபிடல் னு போடணும். அப்புறம் உங்க நரேஷன்ல வந்து பீயிங் கூட்ஸ் என்ன பீயிங் பர்சேஸ் அந்த மாதிரி மட்டும் எழுதி இருந்தீங்க, அப்படி எழுத கூடாது. பீயிங் கூட்ஸ் பர்சேஸ் னு எழுதணும், இல்லாட்டி பீயிங் பர்சேஸ் மேட், அது ஒரு கம்ப்ளீட் மீனிங் தர மாதிரி எழுதணும். ஓகே மேம். இப்போ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன இருக்கும். ஜாயின் பண்ணிட்டேங்க. ஓகேடா, இப்போதான் ஸ்டார்ட் பண்றேன் பாத்துக்கோ. கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கவுண்ட்னு எழுதியிருக்கமா. லெட்ஜர் போஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ்ல எழுதி வச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா அக்கவுண்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கேஷ்னு ஒரு அக்கவுண்ட் இருக்கா,
எஸ் மேம். அப்ப கேஷ் னு சொல்லிட்டு தனியா இங்க ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிரோம். ஒரு நிமிஷம். நீ ஓபன் பண்ணிருக்கங்களா கேஷ் னு ஒரு அக்கவுண்ட் தனியா ஓபன் பண்ணிருக்கங்களா? தெரியுதா ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ் மேம். ஓகே அடுத்து என்ன இருக்கு நமக்கு? கேபிடல் னு ஒரு அக்கவுண்ட் இருக்கா? அப்போ கேபிடல்ல வந்து கேபிடல் னு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும். பண்ணிருக்கங்களா பாசுஸ் கேபிடல் அக்கவுண்ட் னு? எஸ் மேம். சோ உங்களுக்கு யூனிக்கான அக்கவுண்ட்ஸ் இருக்கு. யூனிக்கான அக்கவுண்ட்ஸ்னா ஒரு அக்கவுண்ட் ஒரு டைம் ஓபன் பண்ணனா போதும், அகைன் அண்ட் அகைன் ஓபன் பண்ண தேவையில்லை. பட் இருக்கிற எல்லா அக்கவுண்ட்டுமே நம்ம ஓபன் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கவுண்ட் கேஷ் டு கேபிட்டல்னு இருக்கிறதுல கேஷ் அக்கவுண்ட்டும் ஓபன் பண்ணியாச்சு, கேபிட்டல் அக்கவுண்ட்டும் ஓபன் பண்ணியாச்சு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்னு இல்ல ஷமிமா, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஜேர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி இருக்கிறோம். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட்னு ஜேர்னல் என்ட்ரி வந்து எழுதி இருக்கோம். இங்க கேஷ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு நமக்கு, கேபிட்டல்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு அக்கௌண்ட்டையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் அவ்வளவுதான். ஃபார்மேட் எழுதி கேஷ் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் தனியா ஓபன் பண்ணிருக்கோம். டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட் போட்டு கேஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட் போட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். இப்போ அடுத்த என்ட்ரிக்கு நம்ம பார்க்கணும். அடுத்த என்ட்ரி என்ன கொடுத்துருக்கா? ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கவுண்ட்னு இருக்கா? அப்போ ஃபர்னிச்சர்னு ஒரு அக்கவுண்ட் வந்து நாம ஓபன் பண்ணனும். ஓபன் பண்ணிருக்கமா கீழே? எஸ் மேம். இப்போ அடுத்த அக்கவுண்ட் என்ன இருக்கு? கேஷ் அக்கவுண்ட் இருக்கு. ஆனா அகைன் நம்ம கேஷ் அக்கவுண்ட் ஓபன் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இங்க நம்ம கேஷ் அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணிட்டோம். புரியுதா? யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஒரு அக்கௌண்ட்டை ஒரு தடவை ஓபன் பண்ணனா போதும். ஆர்டர் வைஸ் ஜேர்னல் என்ட்ரி எழுதி வச்சுட்டு ஆர்டர் வைஸ் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டே வரணும். எல்லாருக்கும் புரியுதா? ஹரிணி உங்களுக்கு லேக்கா? அடுத்த என்ட்ரி வந்து என்ன கொடுத்துருக்கா? உங்களுக்கு என்ன டவுட் சமீமா சொல்லுங்க, என்ன டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து புரியவே இல்ல மேம். டே ஜஸ்ட் அக்கவுண்ட் தான்டா நம்ம ஓபன் பண்ணிட்டு இருக்கோம். இங்க கொடுத்திருக்க டிரான்சாக்ஷனுக்கு ஒவ்வொரு என்ட்ரிக்கு இருக்கிற அக்கவுண்ட் மட்டும் ஓபன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஜர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கோம், அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹலோ மேம். நோ மேம். ஓகே ஜர்னல்ல எந்த டவுட் இல்ல. இப்ப லெட்ஜர்ல நம்ம இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, நம்ம ஜஸ்ட் அக்கவுண்ட் தான் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒவ்வொருத்தர் அக்கவுண்ட் ஜர்னல்ல எழுதி வச்சுட்டு இங்க இருக்கிற ஒவ்வொரு அக்கவுண்ட்டும் ஃபார்மேட் போட்டு ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க உள்ள இருக்கிற போஸ்டிங் எல்லாம் பாக்காதீங்க, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பாக்காதீங்க. இதெல்லாம் நம்ம இதை பத்தி நான் எதுவுமே பேசல, ஜஸ்ட் கேஷ் அக்கவுண்ட் கேபிட்டல் அக்கவுண்ட் அந்த பேர் மட்டும்தான் எழுதிட்டு வந்திருக்கோம். புரியுதா? இப்ப புரியுதா இல்ல இப்போ டவுட்ஸ் இருக்கா? அடுத்தது இப்ப ஃபர்னிச்சர் டு கேஷ்ல ஓபன் பண்ணிட்டோம் ஓகேவா. அடுத்த என்ட்ரி என்ன இருக்கு? மெஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு ஹரிஷ் அக்கௌண்ட்னு இருக்கா? மெஷினரின்னு தனியா ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணணும், ஹரிஷ்னு சொல்லி தனியா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணிருக்காங்களா இங்க பாத்தீங்களா? மெஷினரின்னு தனியா ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க, ஹரிஷ்னு தனியா ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அடுத்தது அடுத்தது என்ன என்ட்ரி இருக்கு? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்னு இருக்கு. இப்போ பர்ச்சேஸ்னு ஒரு அக்கௌண்ட் தனியா ஓபன் பண்ணும். கேஷுக்கு ஓபன் பண்ணணுமா வேண்டாமா? வேண்டாம் மேம், பட் கேஷ் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டோம். எஸ் கேஷ் ஆல்ரெடி ஓபன் பண்ணதுனால அகைன் நம்ம ஓபன் பண்ண தேவை கிடையாது. லாஸ்ட் இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கவுண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கவுண்ட்னு இருக்கு. இதுக்கு ஓபன் எதுக்கு ஓபன் பண்ணனும்? இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கவுண்ட். இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கவுண்ட்
எஸ் இன்சூரன்ஸ் பிரீமியம்க்கு மட்டும் ஓபன் பண்ணனா போதும், கேஷுக்கு ஓபன் பண்ண தேவையில்லை. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு பேர் என்ன சொல்வாங்கன்னா ஓபனிங் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட். லெட்ஜருக்கான அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? ஓ மேம். ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா போஸ்டிங். போஸ்டிங்ன்றது என்னன்னா, இங்க எழுதியிருக்காங்க பாத்தீங்களா, டூ பைன்னு சொல்லிட்டு, இது பேர் தான் லெட்ஜர் போஸ்டிங். லெட்ஜர்ல மொத்தம் மூணு ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓபனிங் எ லெட்ஜர் அக்கௌண்ட், வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து போஸ்டிங் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ். இப்போ இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன இருக்கு, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டூ கேபிட்டல் அக்கௌண்ட்னு இருக்கா? கேஷ் அக்கௌண்ட்டும் நம்ம ஓபன் பண்ணியாச்சு, கேபிட்டல் அக்கௌண்ட்டும் நம்ம ஓபன் பண்ணியாச்சு. இப்போ போஸ்டிங் எப்படி போடணும்னா, கேஷ் அக்கௌண்ட்டுக்கு கீழே நீங்க என்னென்ன எழுதிருக்கீங்க, டூ பாசூஸ் கேபிட்டல் தானே எழுதிருக்கீங்க? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஷ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட்ல நம்ம டூ பாசூஸ் கேபிட்டல்னு போஸ்ட் பண்ணணும். லெட்ஜர் போஸ்டிங்க பொறுத்த அளவுக்கு எப்பவுமே டெபிட் சைட்ல எழுதுறப்போ டூன்னு சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணணும், கிரெடிட் சைட்ல எழுதுறப்போ பைன்னு சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா? இங்க கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் தானே பண்ணிருக்கோம் ஜேர்னல் என்ட்ரியில, அதனாலதான் கேஷ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட்ல வந்து டூ பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதியிருக்கோம். ஜேர்னல்ல பார்த்த மாதிரிதான் டேட் காலம்ல டேட் எழுதிக்கணும். இங்க வந்து ஒவ்வொன்றும் புது புது அக்கௌண்ட் இல்லையா, சோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு கீழே நீங்க இயரும் எழுதணும், மந்தும் எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் போஸ்டிங் புரிஞ்சுச்சா? டேட் காலம்ல டேட் எழுதிட்டு டூ பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதி அமௌண்ட்ல 50,000 எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? லேக்காக்கு புரிஞ்சுதா? லேக்கா ஹலோ, புரிஞ்சுதா உனக்கு? புரியுதுக்கா. ஓகேடா. ஓகே, இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங். அடுத்தது இப்ப கேபிட்டல் அக்கௌண்ட்லயும் நம்ம போஸ்ட் பண்ணணும் இல்லையா? கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிரெடிட் தானே பண்ணிருக்கோம் ஜர்னல் என்ட்ரியில? அப்போ டெபிட்ல போடணும் மேம். நோ நோ நோ, என்ன பண்ணிருக்கோமோ அதுதான் நம்ம போடணும். இங்க பாருங்க, இதுல மட்டும் கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. ஒரே நிமிஷம், டவுட் இருந்தா கேட்டுருங்க, நான் மறுபடியும் சொல்லி தந்துறேன். இங்க நம்ம கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிருக்கோம், கரெக்டா? இங்க கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணிருக்கோம், அதனால கேஷ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட்ல வந்து டூ பாசஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டிருக்கோம். கேஷ் அக்கௌண்ட்டை இங்க அகெயின் டெபிட் தான் பண்ணிருக்கோம். செகண்ட்ல கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணிருக்கோம், அதனால கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட்ல வந்து பை கேஷ் அக்கௌண்ட்னு எழுதியிருக்கோம். இப்ப புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஹரிணிக்கு புரியுதா? இல்லைங்க மேம், எனக்கு புரியல. நீங்க பாருடா, கேஷ் அக்கவுண்டிங் இது இப்போ இந்த டெபிட் சைடு கிரெடிட் சைடு அதுல எந்த டவுட் இல்ல? இல்ல, அதல்ல டவுட் இல்ல. ஓகே, இப்போ நமக்கு ஜர்னல் என்ட்ரி என்னது? கேஷ் அக்கவுண்ட் டெட்டார். கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கவுண்ட். கேஷ் அக்கவுண்ட் நீ டெபிட் தான பண்ணிருக்க? எஸ் மேம். கேபிட்டல கிரெடிட் தான பண்ணிருக்க? எஸ் மேம். கேஷ வந்து நம்ம டெபிட் பண்ணனதுனால கேஷ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடுல வந்து டூ பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதியிருக்கோம். இந்த டூன்றது என்னன்னா, டெபிட் சைடுல எந்த ஒரு என்ட்ரி எழுதுனாலும் டூல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி கிரெடிட் சைடுல எந்த ஒரு என்ட்ரி எழுதுனாலும் பைல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே மேம். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்த அளவுக்கு, கேபிட்டல் அக்கௌண்ட்டை என்ட்ரியில நம்ம என்ன பண்ணிருக்கோம், டெபிட் பண்ணிருக்கோமா கிரெடிட் பண்ணிருக்கோமா? கிரெடிட் கிரெடிட் பண்ணிருக்கோம். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடுல வந்து பை கேஷ் அக்கௌண்ட் எழுதி அமௌண்ட்ல 50,000 எழுதி இருக்கோம். இப்ப புரியுதா?
இன்னொரு ரெண்டு மூணு என்ட்ரி பார்க்க பார்க்க உங்களுக்கு இன்னும் தரவாயிரும். லெட்ஜர் போஸ்டிங் ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான். அடுத்தது ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கவுண்ட்னு இருக்கா? ஃபர்னிச்சர் அக்கவுண்ட்டை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம், அதனால ஃபர்னிச்சர் அக்கவுண்டோட டெபிட் சைடில் வந்து டூ கேஷ் அக்கவுண்ட்னு எழுதியிருக்கோம். கேஷ் அக்கவுண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட் பண்ணியிருக்கோமா? அப்ப கேஷ் அக்கவுண்டோட கிரெடிட் சைடில் வந்து பை ஃபர்னிச்சர் அக்கவுண்ட்னு எழுதியிருக்கோம். இது புரியுதா? செகண்ட் போஸ்டிங் புரியுதா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க எப்பவுமே இந்த அக்கௌண்ட்ட நம்ம என்ன பண்ணிருக்கோம் தான் பாக்கணும், புரியுதா? இப்ப கேஷ் அக்கௌண்ட் அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து அதுக்கு கீழே இருக்கிறத இந்த மாதிரி நம்ம எழுதியிருப்போம். அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்டை ஜேர்னல் என்ட்ரியில என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். நீங்க இங்க போஸ்டிங் பண்ற ஐட்டம் வந்து டெபிட் சைடு இருக்கா இல்ல கிரெடிட் சைடு இருக்கான்னு பார்க்க கூடாது, இந்த அக்கௌண்ட்டை வச்சுதான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஓகேங்க மேம். கேஷ் அக்கவுண்ட் கீழே என்ன அக்கவுண்ட் இருக்கோ அது டெபிட் சைடுல அப்படிதானுங்க மேம்? இல்ல அது இல்லடா, இப்ப கேஷ் அக்கௌண்ட்ட நம்ம டெபிட் பண்ணிருக்கோமா கிரெடிட் பண்ணிருக்கோமான்னு சொல்லி பாத்துட்டு கேஷ் அக்கௌண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஐட்டம் அதுக்கேத்த மாதிரி நம்ம போடணும். இப்ப கேஷ் அக்கௌண்ட் டெபிட்ல இருந்துச்சுன்னா கேஷ் அக்கௌண்ட்டுக்கு கீழே இருக்கிறத நம்ம டெபிட்ல போடுவோம். கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்ல இருந்துச்சுன்னா கேஷ் அக்கௌண்ட்டுக்கு மேல இருக்கிறத நம்ம கிரெடிட்ல போடுவோம். இப்ப இந்த இதுல பாருங்களே, கேஷ் அக்கௌண்ட் கீழே இருக்கு, ஐ மீன் கிரெடிட்ல இருக்கு, கரெக்டா? ஃபர்னிச்சர் டு கேஷ்ல கேஷ் அக்கௌண்ட்டுக்கு மேல இருக்கிறது நம்ம என்ன பண்ணிருக்கோம், கேஷ் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிருக்கோம் பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 6000. ஓகே மேம். இப்ப புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். கதிர்வேல் உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ் மேம். லேகா? ஆ புரிஞ்சிச்சுக்கா. அடுத்தது மெஷினரி அக்கௌண்ட் டு ஹரிஷ் அக்கௌண்ட். மெஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு ஹரிஷ் அக்கௌண்ட்னு இருக்கா? இப்ப மெஷினரி அக்கௌண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், டு ஹரிஷ் அக்கௌண்ட்னு எழுதுவோம் டெபிட் சைடுல. டேட் காலம் பாத்துக்கோங்க, டேட் வந்து கம்பல்சரி போடணும் எல்லா அக்கௌண்ட்டுக்குமே. இயர் அண்ட் மந்த் போடணும். நம்ம ஜேர்னல்ல ஒன்ஸ் தான் போட்டிருப்போம், பட் இங்க வந்து எல்லா அக்கௌண்ட்டுக்குமே போடணும். மெஷினரி அக்கௌண்ட்டோட டெபிட் சைடுல டு ஹரிஷ் அக்கௌண்ட்னு எழுதிட்டோம். அடுத்தது ஹரிஷ் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடுல பை மெஷினரி அக்கௌண்ட்னு எழுதியிருக்கோம். புரியுதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. அடுத்த என்ட்ரி பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். சோ இதுக்கு யாரு ட்ரை பண்றீங்க சொல்ல முடியுமா? மேம் நான் சொல்றேங்க. ம், சொல்லுடா. பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல வந்து நம்ம டூ கேஷ் அக்கவுண்ட் வந்து டெபிட் சைடுல போடுவோம் மேம். கேஷ் அக்கவுண்ட்ல, கேஷ் அக்கவுண்ட்ல வந்து பை பர்ச்சேஸ் அக்கவுண்ட் போடுவோங்க. எந்த சைடு? கிரெடிட். அவ்வளவுதான்டா. இப்ப புரிஞ்சச்சா? டவுட் இல்ல இல்ல? நோ மேம். ஓகே. லேகா லாஸ்ட் என்ட்ரி சொல்லு பார்க்கலாம், இன்சூரன்ஸ் பிரீமியம் டு கேஷ் அது எப்படி போஸ்ட் போடுவோம்னு. அக்கா? ஆ சொல்லுடா. இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கவுண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கவுண்ட் எப்படி போஸ்டிங் போடுவோம்? அக்கா ஒரு தடவை ரிப்பீட் பண்றீங்களா? இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கவுண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கவுண்ட்டை எப்படி போஸ்டிங் போடுவோம் லெட்ஜர்ல? அக்கா அது எப்படி பண்ணணும்னு ஒரு தடவை சொல்றீங்களா? டவுட் இருக்கான்னு கேட்டப்போ இல்லைன்னு சொன்னேன். சரி இங்க பாத்துக்கோ. இப்போ இங்க என்ட்ரி நமக்கு என்ன இருக்கு, இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கவுண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கவுண்ட்னு இருக்கா? ஆமா.
இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து டெபிட்ல இருக்குதா, அப்போ இன்சூரன்ஸ் பிரீமியமோட டெபிட் சைடுல போய் நம்ம 2 கேஷ் அக்கவுண்ட்னு எழுதணும். ம், ஓகே கா. எழுதி இருக்கமா? புரியதா? டவுட் இருக்கா? ஆ, புரிஞ்சிச்சு கா. ஆ, அப்ப கேஷ் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல போய் என்ன எழுதுவோம்? பை இன்சூரன்ஸ் பிரீமியம்னு எழுதுவோம். பை இன்சூரன்ஸ் பிரீமியம் கேரி டவுன் தானக்கா? கேரி டவுன் இல்ல, பை இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கவுண்ட்னு மட்டும் எழுதினா போதும். நீ சொல்ற கேரி டவுன் வந்து பேலன்சிங்க்கு வரும். இது ஜஸ்ட் போஸ்டிங், எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணனா மட்டும் போதும். ஓகே கா. ஓகேவா? அடுத்த சம்க்கு கேப்பேன், சொல்லணும். டவுட் இல்ல இல்ல, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளு, இப்பவே சொல்லிடுறேன். இல்லக்கா, டவுட் இல்லக்கா. சோ எல்லாத்துக்கும் கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ம், நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா ஓபனிங் ஜர்னல் என்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த ஓபனிங் ஜர்னல் என்ட்ரினா என்னன்னா, இப்போ இந்த அன்சோல்டு ஸ்டாக் பத்தி சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? நம்ம பிசினஸ்ல எவ்வளவு கூட்ஸ் வந்து விற்காம வச்சிருக்கோமோ அதுதான் அன்சோல்டு ஸ்டாக்னு. ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? எஸ் மேம். ஓகே, இப்ப இந்த ஓபனிங் ஜர்னல் என்ட்ரில என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நீங்க லாஸ்ட் இயர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் இயருக்கு பிசினஸ் பண்றீங்கன்னா போன வருஷத்தோட பேலன்ஸ வச்சு அப்படியே தானே இந்த வருஷத்துக்கு கொண்டு வருவீங்க? ஆமாக்கா. போன வருஷத்தோட பேலன்ஸ், இப்போ 50,000 கூட்ஸ் வாங்கி போட்டிருக்கீங்க பிசினஸ்ல, 20,000 தான் சேல் ஆயிருக்கு, பேலன்ஸ் 30,000 இருக்குன்னா அந்த 30,000 தூக்கி வீசிடுவீங்களா? அடுத்த வருஷமும் அதே 30,000 வச்சுதானே பிசினஸ் பண்ணுவீங்க? ஆமாக்கா. புதுசா கொண்டு வர்றது, போன வருஷத்தோட நம்ம இந்த வருஷத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பேரு தான் இந்த ஓபனிங் ஜர்னல் என்ட்ரிஸ்ல வரும். சோ உங்களுக்கு க்வெஸ்சன்ல இப்ப என்ன கொடுத்துருக்கானா, அவனே கொடுத்துட்டான் ஜர்னல் என்ட்ரி வந்து, அவனே கொடுத்துட்டான் போன வருஷத்தோட ஸ்டாக் கேஷ் வந்து நம்ம கிட்ட இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, ஸ்டாக் வந்து இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு. சோகன் அப்படின்றது மேபி அவன் யாரா இருக்கலாம், நம்மளோட டெட்டாரா கிரெடிட்டாரா இருக்கலாம். அடுத்தது ஃபர்னிச்சர்ல வந்து நமக்கு இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு. ராம் வந்து இவனுக்கு நம்ம இவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு. மொத்தமா நம்மளோட கேபிட்டல் வந்து 160 சொல்லிட்டா. இது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஞாபகம் வருதா? அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லயபிலிட்டிஸ், அதுதான் இங்க கொடுத்துருக்கான். என்ட்ரியா கொடுத்துட்டான், ஜேர்னல் என்ட்ரியா கொடுத்துட்டான் க்வெஸ்சன்ல. இப்போ இதுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் போட சொல்லிருக்கு. இது ஜஸ்ட் ஒரு ஜேர்னல் என்ட்ரி தான். ஓபனிங் அப்படின்றது அதுக்கு அர்த்தம் வந்து இதுதான். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, balances of assets and liabilities brought forward. Brought forward னா போன வருஷத்தோடு இந்த வருஷத்துக்கு கொண்டு வந்திருக்கோம்னு அர்த்தம். போன வருஷத்தோட பேலன்ஸ் எல்லாமே இந்த வருஷத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். போன வருஷம் நம்ம கிட்ட கையில கேஷ் 50,000 இருந்துச்சு. ஒன்னும் கிடையாது, நான் அக்கௌண்டிங் இயர் கேலண்டர் இயர் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இப்போ 31st December அன்னைக்கு உங்ககிட்ட கையில பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு. 31st December அன்னைக்கு 1st January-னா அது அடுத்த வருஷம் ஆச்சு இல்ல? புரியுதா கதிர்வேல், உங்களுக்கு புரியுதா? எஸ் மேம். 1st January-னா இப்ப அடுத்த வருஷம் ஆயிருச்சு. அப்போ போன வருஷத்தோடது இந்த வருஷம் நம்ம கொண்டு வரோம்னா அது புது ஐட்டமா தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஆல்தோ அது பழசா இருந்தாலும் அது இந்த வருஷத்துக்குன்னு சொல்லி வரப்போ அது புதுசு தானே, அந்த மாதிரிதான் அதை ட்ரீட் பண்ணுவோம். அதுக்கான என்ட்ரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இதுக்கு நீங்க லெட்ஜர் போஸ்டிங் போடணும். இது ஈஸி தான், சேம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இருக்கும். என்னென்ன அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணுவோம்? கேஷ் அக்கவுண்ட், ஸ்டாக் அக்கவுண்ட், அப்புறம் ஃபர்னிச்சர் அக்கவுண்ட், அப்புறம் சோகன் அக்கவுண்ட். சோகன் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும். அடுத்து ராம் அக்கவுண்ட், அப்புறம் ஜாய் கேபிட்டல் அக்கவுண்ட் மேம். ஓகே, சோ எல்லா அக்கவுண்ட் ஓபன் பண்ணிரவும். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஹரிணிக்கு டவுட் இருக்கா? நோ மேம். இப்போ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லிருக்க? ஃபார்மட் டேட் பத்தி. செகண்ட் ஸ்டெப் கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கேஷ் அக்கவுண்ட் வந்து ஃபார்மட். ஓகே, செகண்ட் ஸ்டெப் வந்து போஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஃபார்மட் எழுதறதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து போஸ்டிங்.
கேஷ் அக்கவுண்ட் வந்து டெபிட்ல இருக்கு, அதனால நம்ம கிரெடிட் ஆர்ல எழுதணும். கிரெடிட் ஆர்லன்னு சொல்லக்கூடாது, கேஷ் அக்கவுண்ட் வந்து டெபிட்ல இருக்கு, அதனால அதோட டெபிட் சைடுல நம்ம எழுதணும்னு சொல்லணும். ஓகே மேம். இப்போ நமக்கு இந்த கேஷ் ஸ்டாக் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ்ல காமிக்கும். சோ இது எப்போ, இப்போ எப்படி நம்ம ஜர்னல்ல வந்து எல்எஃப் காலம் எதுக்கு இருக்குன்னு நான் அப்ப சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? கிடையாது. இப்ப லெட்ஜர் பாக்கவும் உங்களுக்கு புரியுதா, அதுல ஏன் எல்எஃப்னு இருக்கு, இதுல ஏன் ஜேஎஃப்னு இருக்குன்னு புரியுதா? அதே மாதிரி இப்போ இந்த விஷயம் வந்து நான் சொல்றேன் பாத்தீங்களா, இது வந்து டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும், இது கிரெடிட் பேலன்ஸ் தான் காமிக்கும் அப்படின்றது. ட்ரையல் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். சோ இந்த ஜர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆனது. சோ ஒண்ணு பார்த்தாதான் நமக்கு இன்னொன்னு புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், போன வருஷத்தோடதே இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கோம், அதுக்கு பேரு பிராட் டவுன் இல்லாட்டி பிராட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கேஷ் வந்து போன வருஷத்தோட கேஷ் இந்த வருஷம் ஸ்டார்டிங்க்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம், அப்ப அதுக்கு பேர் என்ன, பிராட் டவுன் இல்லாட்டி பிராட் ஃபார்வர்ட்னு சொல்லலாமா? எஸ் மேம். அப்ப கேஷ் அக்கவுண்ட் இங்க என்ன இருக்கு, கேஷ் அக்கவுண்ட் டெபிட்ல தான் இருக்கு. சோ கேஷ் அக்கவுண்டோட டெபிட் சைடுல டூ பேலன்ஸ் பிராட் டவுன் எழுதணும். ஏன் அப்படி எழுதுனா, பேலன்ஸ்ன்றது போன வருஷத்தோட இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கீங்க, போன வருஷத்தோட பேலன்ஸ இந்த வருஷம் கொண்டு வந்தா அதுக்கு பேரு பிராட் டவுன். சோ அதனாலதான் டூ பேலன்ஸ் பிராட் டவுன் எழுதியிருக்கோம். புரியுதா? எஸ் மேம். எல்லா ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஸ்டாக்குக்கு சொல்ற பாருங்க, அப்படியே உங்களுக்கு அதை வச்சு புரிஞ்சிடும். இப்ப ஸ்டாக் வந்து இங்க ஸ்டாக் அக்கவுண்ட் டெபிட்ல இருக்கா? இப்ப இங்க பாருங்க, ஸ்டாக் அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்ணி வச்சிருப்போம், போன வருஷத்தோட பேலன்ஸ் தான் நம்ம இந்த வருஷத்துக்கு கொண்டு வந்திருக்கோம், அதனால டூ பேலன்ஸ் பிராட் டவுன் எழுதி அமௌண்ட்ல 50,000 டெபிட் சைட்ல. சோகனும் அதே மாதிரிதான், போன வருஷத்தோட பேலன்ஸ் தான் இந்த வருஷத்துக்கு கொண்டு வந்திருக்கோம், அதனால டெபிட் சைட்ல டூ பேலன்ஸ் பிராட் டவுன் எழுதி 35,000. ஓபனிங் என்ட்ரின்னு சொல்லி கொடுத்தா போஸ்டிங் வந்து இப்படிதான் இருக்கணும். அடுத்தது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இருக்கா, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போன வருஷத்தோட பேலன்ஸ் தான் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கோம், பேலன்ஸ் பிராட் டவுன். சோ டூ பேலன்ஸ் பிராட் டவுன். பிராட் டவுன் அப்படியே முழுசா நம்ம எழுத தேவையில்லை, ஸ்மால் பி போட்டு பார் ஸ்மால் டி. இப்ப புரியுதா? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே லேகா, புரிஞ்சதுல? அடுத்தது இப்ப ராம் அக்கௌண்ட்ல பாருங்களே, மேல என்ன என்ட்ரி கொடுத்திருக்கா, ராம் அக்கௌண்ட் எங்க இருக்கு, கிரெடிட்ல இருக்கா? டூ ராம் அக்கௌண்ட், டூ ஜாய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், கிரெடிட்ல தான இருக்கு. அப்ப கிரெடிட் சைடுல வந்து பை பேலன்ஸ் பிராட் டவுன் எழுதணும், அவ்வளவுதான். டெபிட் சைடுல இருந்துச்சுன்னா டெபிட் சைடுல போய் ஓபனிங் என்ட்ரி, ஓபனிங் என்ட்ரி கொடுத்து லெஜர் போஸ்டிங் கேட்டாங்கன்னா டெபிட் சைடுல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே டெபிட் சைடுல போய் டூ பேலன்ஸ் பிராட் டவுன் எழுதுவோம். இந்த டூவும் பையும் பை டிஃபால்ட் லெஜரோட ஃபார்வேர்ட், அது அப்படிதான் இருக்கணும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? எல்லாருக்கும் இப்ப மீட்டிங் டைம் அவுட் ஆகி வெளியே போச்சுன்னா அகைன் ரீஜாயின் பண்ணுங்க.